ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி போச்ச்ட் எக் ரெசிபி. ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது, தி பர்ஃபெக்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் போச்ச்ட் எக் ரெசிபி, இதை தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நான்வெஜிடேரியன் இல்லை எக் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இக்னோர் பண்ணவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சூப்பராக டேஸ்டியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் தோசை தவாவை ஆயில் இல்லை பட்டர் இல்லை நெய் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு நெய் யூஸ் பண்ணுறேன், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதில் ரெண்டு பீஸ் ப்ரெட்டை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன், ரெண்டு ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். ஓரங்களை கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது எக் சாஃப்டாக இருக்கும் அண்ட் இந்த ப்ரெட் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். பெரிய ப்ரெட்டாக இருந்தால் ஒரு ப்ரெட் போதும், சின்ன ப்ரெட்டுன்றனால ரெண்டு பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடலாம். இப்போது சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குவார்ட்டர் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வினிகர் இல்லை அப்படின்னா அந்த எக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும், பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ எக்கோட அந்த மஞ்சள் கரு உடையாமல் நம்ம உடச்சி ஒரு கிணத்துல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா ஸ்வேர்ல் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தணும், இந்த மாதிரி சுத்த விட்டுட்டிங்க அப்படின்னா எக்கு போடும் போது எக்கு உடையாமல் அதாவது பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக கீழே போய் உட்காந்துக்கும் அது அதுக்காக. ஸோ பாருங்கள், நம்மளோட எக்கு போட்டோன்னே எல்லாமே அழகாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரே டைமில் ஊற்றிடணும், அட் அ டைமில் ஊற்றிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது. கடைசியாக விழுந்த ரெண்டு ட்ராப் வந்துட்டு நமக்கு தனியாக பிரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அந்த ஸ்வர்ல் முடிஞ்சதுக்கப்புறமா மேலால் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் எக்கு வெந்திருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் அதிகமாக எடுத்துருக்காது. ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டு மேலே நம்ம வச்சிடலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி பொங்கும் எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு அதில் போடாமல் நம்ம முட்டை மேலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெப்பரும் போட்டுட்டு சர்வ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த ஒயிட் யாக்கும் நல்லா வெந்திருக்கு, ப்ளஸ் வந்துட்டு இந்த எல்லோ யாக்கும் சூப்பராக வந்துட்டு பாயில் ஆயிருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் பாயில் ஆகணும். ஸோ நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பர்ஃபெக்ட் போச்ச்ட் எக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.